வாங்க இப்போ கோதுமை நம்ம எப்படி வாஷ் பண்றதுன்னு காட்டேன். இது வந்து போர்ட்டபிள் வாஷிங் மிஷின். இது வந்து இதில் நம்ம துணி துவைச்சிக்கலாம், ரைஸ் கழுவிக்கலாம், கோதுமை கழுவிக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், பாத்திரம் கழுவிக்கலாம். பாருங்கள் இப்போது கோதுமை நான் அதில் கொட்டுறேன். நம்ம கடையில் வாங்கி வந்து கோதுமை அப்படியே அரைக்கக்கூடாது, நல்லா கழுவி காய வச்சு தான் அரைக்கணும். அதில் எவ்வளோ அழுக்கு வரும் பாருங்கள். தண்ணியில் போட்டு இப்படி மிஷினை போட்டுவிட்டால் நல்லா அடித்து கழுவி கொடுத்துரும் கோதுமையை. தண்ணியில் நல்லா அடிச்சிடும் அழுக்கில், கோதுமையில் அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும் பார்த்தீங்களா. எவ்வளோ அழுக்கு இருக்கு பாருங்கள் அந்த தண்ணியில். கோதுமை எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம கையில் தேய்ச்சி கழுவுனா கூட இவ்வளோ அழுக்கு வராது. பாருங்கள் இதான் போர்ட்டபிள் வாஷிங் மிஷின், ஃபிட் பண்ணுறேன் பாருங்கள். வாட்டர் லெவல் அதில் இருக்கும், அந்த அளவுக்கு நீங்கள் வாட்டர் ஊற்றிக்கணும். இந்த போர்ட்டபிள் வாஷிங் மிஷினோட விலை 2500. நீங்கள் இதை வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், ஈஸியாக இருக்குது. இதை துணி துவைச்சிக்கலாம். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு துணி துவைக்கிறது எப்படின்னு போடுறேன். இப்போ கோதுமையை க்ளீன் பண்ணியாச்சு, எடுத்துகிட்டே பாருங்கள். கோதுமை பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு. இதை கொண்டு நம்ம வெயிலில் காய வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். மாவு நல்லாயிருக்கும்.